ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு நல்ல விஷயம்னா 10 நிமிஷம் விசாரமா இருக்கணும். ஒரே ஒரு காரணம், இந்த ஜாதிகார புள்ள. சார் நான் எப்படி சார் வருவேன்? என் குழந்தைய தூக்கிட்டு பேசுறாங்க. 10 நிமிஷத்துல வா, இல்லனா போய் கேஸ் போட்டுருவேன். இளம் பெண்ணுக்கு போன் போட்ட சப் இன்ஸ்பெக்டர் திகிலில் திருநள்ளாறு. இன்ஸ்பெக்டர் முட்டாபேல இருப்பான். அவளுக்கு எனக்கு எல்லா வேலையும் எனக்கு தெரியும். இன்னும் மிரட்டிய போலீசனே சார், நான் இப்ப என்ன பண்ணுறது? நான் பயந்துருமா? என்ன நான் பிடிக்க போறேன்? என்ன நான் பிடிக்க என்ன போறேன்? தேவையில்லாம இந்த உட்காந்து எங்களுக்கு உடைச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க, முதல்ல ஒன்னதான் ரிமாண்ட் பண்ணுவான். வீடியோ எடுக்கிறேன், ரெக்கார்டு பண்ணி எங்களுக்கு தெரியும். இதை கொண்டு எந்த ஒன்று காட்டு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ளது திருநள்ளாறு. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் சக்திவேல் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி கல்லூரி முடிந்து வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர் குடியிருக்கும் அதே பகுதியில் தனது வீட்டின் அருகே 10 வயது சிறுமி விளையாடி கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த தெருவில் யாரும் இல்லாமல் சிறுமி மட்டும் தனியாக விளையாடி கொண்டிருந்ததை பார்த்ததும் கல்லூரி மாணவர் சக்திவேல் திடீரென அந்த சிறுமியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். ஏதும் அறியாத அந்த சிறுமி கல்லூரி இளைஞன் கேட்பதற்கெல்லாம் பதில் கூறிக்கொண்டு அங்கேயே நின்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கு யாரும் வராததால் திடீரென அந்த சிறுமியிடம் தகாத முறையில் சில தொல்லைகள் கொடுத்திருக்கிறார் சக்திவேல். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி அலறிக்கொண்டே சத்தமிட்டு வேகமாக வீட்டின் உள்ளே சென்றிருக்கிறார். வெளியே விளையாடச் சென்ற தனது மகளின் அலறல் சத்தம் கேட்டு அவரின் அம்மா ஓடி வந்துள்ளார். தாயை கண்டதும் கட்டி அணைத்து கொண்டு அழுதிருக்கிறாள் அந்த சிறுமி. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரின் தாய் தனது மகளிடம் என்னாச்சு என பதற்றத்தோடு கேட்டிருக்கிறார். அப்போது அந்த சிறுமி தான் வெளியே விளையாடி கொண்டிருந்ததாகவும் அந்த வழியாக வந்த கல்லூரி மாணவர் சக்திவேல் தன்னை தொடக்கூடாத இடங்களில் தொல்லைகள் கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனை கேட்டதும் அவரின் தாயும் அழுது கொண்டே கணவர் மற்றும் உறவினர்களுக்கு போன் செய்து நடந்ததை கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுமியின் உறவினர்கள் இது தொடர்பாக உடனடியாக புகார் கொடுப்பதுதான் சரி என நினைத்து திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பின்னர் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவுப்படி சக்திவேலை புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திருநள்ளாறு சப் இன்ஸ்பெக்டர் தனப்பால் பாலியல் சிண்டலுக்கு உள்ளான சிறுமியின் தாயிடம் போன் செய்திருக்கிறார். அப்போது பேசிய சப் இன்ஸ்பெக்டர் அந்த சிறுமியின் தாயை உடனடியாக காவல் நிலையத்திற்கு வந்து வழக்கை வாபஸ் வாங்கிடு என மிரட்டியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியான அந்த சிறுமியின் தாய், சார் என்ன சார் நீங்களே எப்படி பண்றீங்க என கதறி உள்ளார். ஆனால் இதனை கொஞ்சமும் காதில் வாங்காத தனப்பால் அரை மணி நேரத்திற்குள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கவில்லை என்றால் ஒன்ன உன் மகளை உன் புருஷன் என அனைவரையும் பொய்க்கேஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சிருவன் பாத்துக்க என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாம நீ என் சாதியை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லனா அவ்வளவுதான் எனவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த அந்த பெண் ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார். ஆனால் அவரின் கதறலை கொஞ்சமும் கண்டுகொள்ளாத சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கட்டத்தில் ஆணவத்தின் உச்சத்திற்கே சென்று, நீ இதை ரெக்கார்ட் பண்ணினாலும் பரவாயில்லை, யாருகிட்ட வேணாலும் காட்டிக்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது என மேலும் மிரட்டி இருக்கிறார். இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் இந்த ஆடியோவை பார்த்த பலரும் சம்பந்தப்பட்ட போலீஸ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். ஏற்கனவே சக்திவேல் உறவினர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் மீது SI அவதூறு வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், இதனால் அந்த பெண்ணின் குடும்பத்தார் ஊரை விட்டு குழந்தையுடன் வெளியேறியதாகவும், பின்னர் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று 2 மாதம் அலைந்து திரிந்து ஜாமீன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இது கொடுத்தே பொய்யான குற்றம் ஆக்கி இந்த எஃப்ஐஆர் முன்னிலாம ஆக்கி விடுவேன். உனக்கு நல்ல விஷயம்னா 10 நிமிஷம் விசேஷமா இருக்கணும். வர்ற உன் புருஷன் கிருஷ்ண எல்லாத்தையும் உங்க அம்மா மேல உன் புருஷன் மேல இந்த விஜயான ஒரு பொண்ணு ஜாம அதுக்குதான் நேற்று பேர் எடுத்தேன். எல்லாருமே போட்டுருங்க, நாளைக்கு 1-7 போடுவேன். 1-7 போட்டுட்டு நீ ஏபி போலன்னா 144 போட்டு ஊரை விட்டு காலி போட சொல்லிடுங்க. கலெக்டர்ல இவ்வளவு வேலையும் போலீஸ் இருக்கு, எங்களை செய்ய விடாத. ஒரே ஒரு காரணம், நம்ம ஜாதிகார புள்ள.
அந்த ஒரு காலத்துக்காக தான் நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கேன். பச்சை பிள்ளைங்க கிடைச்சிருக்கேன். நானும் பாக்குறேன், நேற்றுல இருந்து முன்னால ரொம்ப ஓவரா கட்டிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் முட்டா பேலா இருப்பான், அவளுக்கு எனக்கு எல்லா வேலையும் எனக்கு தெரியும். இப்ப ஒப்பாங்க உட்காருங்க போய் முதல்ல அவனை பிடிச்சி உள்ள வச்சு விடுவான். ஏன் சார் இப்படி எல்லாம் புடிக்கிடுவான்? ஆடி வேற புடிக்கணும், பேசாம ஆட்டமா ஆடி நின்னுடும். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் மரியாதை குடுத்து பேசுனா அந்த மரியாதையே காவது புடிக்கணும். சார் நான் அதை சொல்ல பேசணும் வரேன்னா, சும்மா நீ இருந்து காசு கொடுத்து பாருங்க. உன் கையில உன் குடும்பத்துக்கு பெரிய ஆளு, உன் குடும்பத்தான் நீ படிச்ச பிள்ள, உன் குடும்பத்தான் ஒப்பம் பெரிய மனுஷன். போலீஸுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்தாச்சு. மரியாதை பக்குவமா சொல்லிக்கிறேன்.
அதான் சார் பாப்பாவும் பயப்படுது, அதனால தான் சார் யோசிக்கிறேன். ஒழுங்கா பத்து நிமிஷம் போய் என் புள்ள ஏழை தட்டினா முதல்ல தட்டினா அடிச்சான். என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான டெஸ்ட் எங்களுக்கு எடுக்க விருப்பம் இல்ல, என் பிள்ளைய நாங்க அங்க அனுப்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வர போறியா, இல்ல உன் பிள்ளைய பெற்று அட்மிட் பண்ண போறியா? எனக்கு அது வேணாம் சார். பாப்பா பேருங்கிறதுல நான் வந்து பிரச்சனைல மாட்டிக் கூடாது. இல்ல சார் பாப்பா பயப்படுது சார். டிலே பண்ண உன் குடும்பத்துக்கு மேல இன்னும் ரெண்டு மூணு ஏக்கர் போடுவோம். அது வேணாம் சார், பாப்பா பயப்படுது சார். அது ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னா பெரிய குடல் நடக்கும் போது ஒன்பாடி போய் போட்டுருவோம். உன் மேல உன் மேலே உங்க ஒப்பம் மேலே ஒப்பம் ஒப்பனுக்கு 10 பைசோட வாங்க அளவுக்கு ஆக்கி போடுவோம். இந்த வேலையில நீங்க வேற நினைச்சு வச்சீங்க, நீ ஊரே தேடி கூட தான் சேர்த்தான். நான் என்ன சந்திக்கணுமோ சந்திச்சிருவேன். உங்களுக்கு கொடுத்தக்கூடிய மரியாதை கொடுத்து 10 நிமிஷம் மட்டும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு இந்த கருமாயில துணியை பொதிச்சு வந்துடும். வந்த விற்பாடு பாரு, இந்த திருநள்ளாறு எசையா இல்ல பாலக பாலகிருஷ்ண குடும்பமானு பாத்து உட்காரோம் பாரு. நீ 10 நிமிஷம் மட்டும் போக மாரு சார். பாப்பா இந்த பொண்ணு நித்தியா வந்துட்டேன்னு போன் மட்டும் வரலன்னு சொன்னா 5000 பேருக்கு 20 பேரை கூப்பிடுவோம் போலீஸ துப்பாய் கூட தீ போட்டி விட்டுருவாங்க உங்க குடும்பத்தை. என்ன படிச்சிருக்கேன் நான் டீச்சர் படிச்சிருக்கேன். டீச்சர் படிச்சிருக்கேன் சார். இதுதான் போய் படிச்சாங்க போயே. இல்ல சார் நான் என்ன இதுதான் படிச்சாங்க போயே. கேட்கவே மாட்டீங்க சார். சும்மா இந்த அழுவலாம் என்னடா இருக்க கூடாது. நீ என்ன நீ வந்து என்னது வீடியோ எடுக்கிற ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும். இத கொண்டு எந்த மூவி காட்டு. போலீஸ் வந்து மானாகனே திட்டுறது, அசிஸ்மா திட்டுறது. என்ன சார் நான் திட்டுனா? எங்க சார் எங்க சார் நான் திட்டுனா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.